நம்ம இன்னைக்கு பாவக்காய் சில்லி பார்க்க போறோம். பாவக்காய் சில்லி வந்து பாத்தீங்கன்னா பாவக்காய்க்கு இந்த மாதிரி நான் வந்து பாவக்காய் ரெண்டு பாவக்காய் எடுத்துக்கேன். ரெண்டு பாவக்காய் எடுத்து இந்த மாதிரி ஒரு நீல் சைஸ்ல இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உள்ள இருக்க அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க, க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இந்த இந்த பாவக்காய்க்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அரிசி மாவு இந்த ஸ்பூன்ல 1/2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போடுறோம். அதுக்கப்புறம் இதே ஸ்பூன்ல 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன் ஃப்ளார். இது போட்டாச்சு. இப்ப இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கணும். லைட் லைட்டா தண்ணி ஊத்திட்டு இதெல்லாம் தெளிச்சிட்டு நீங்க வந்து பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணி சேர்த்த வேண்டாம், பார்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்ப நான் வந்து உங்களுக்கு இப்ப லைட்டா தான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கூட தண்ணி விடல, நான் நல்லா உங்களுக்கு பிசைஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா mix பண்ணிக்கணும். mix பண்ணி காட்டுறேன். நல்லா இந்த மாதிரி நம்ம mix பண்ணனோனே இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப தண்ணி ஆயிட கூடாது, ஏன்னா பொரிச்சு எடுக்க முடியாது. பாவக்காய் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி இருக்கிற காய் மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம நல்லா mix பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுருங்க. மசாலா எல்லாம் உள்ள இறங்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். இப்ப 10 நிமிஷம் முடிஞ்சிச்சு, நம்ம வந்து இப்ப வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்புல ஒரு கடாய் வச்சுட்டு நான் அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிட்டு பாத்திரம் சூடு வரட்டும். இப்போ சட்டி கொஞ்சம் சூடாயிடுச்சு. இப்ப நம்ம வந்து பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த அளவே போதும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா பாவக்காய் லைட் லைட்டா தான் பொரிச்சு எடுக்க போறோம். நல்லா எண்ணெய் சூடாகிடட்டும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா சூடு வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து பாவக்காய் எடுத்து லைட்டா தீ போட்டுக்கலாம். போடும்போது ஜாக்கிரதையா போட்டுக்கோங்க, கையில சுட்டுக்காம. இது கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் இடம் விட்டு அந்த மாதிரி போடலாம். பாவக்காய் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாவக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா பிடிக்கும், கசக்கவே கசக்காது. குழந்தைங்களும் கூட இது என்னன்னு தெரியாமலே சிப்ஸ் மாதிரி நினைச்சு சாப்பிட்டுருவாங்க. நம்ம பாவக்காய் பக்கோடை எல்லாம் செஞ்சு கொடுத்துருவோம் இல்லையா, அந்த மாதிரி பாவக்காய் பக்கோடை மாதிரி பேக்கரி எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி நினைச்சு சாப்பிட்டுருவாங்க, என்னன்னே தெரியாது. அந்த மாதிரி பண்ணி கொடுங்க. நல்லா ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விடுங்க வேகிற மாதிரி. இது வந்து பாத்தீங்கன்னா லஞ்சுக்கு நம்ம வந்து சைடிஷும் சாப்பிடலாம், இல்லனா ஈவினிங் நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த பாவக்காயோட சில்லி வச்சு சாப்பிடலாம். இது ரெண்டாவது இது டக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிப்ஸ் மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு. இது பாவக்காய் கண்டுபிடிக்க முடியாது, அந்த மாதிரி வச்சு கொடுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா. நல்லா குக் ஆகி வரட்டும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம வந்து தட்டில எடுத்து மாத்திக்கலாம். இந்த மாதிரி மிச்சம் இருக்க எல்லாத்தையுமே நீங்க எடுத்து வச்சிருங்க. பாருங்க, நம்மளோட பக்கோடா சில்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நிவ்யா ஃபுட் மேக்கருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒரு நல்ல ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் நான் உங்களை மீட் பண்றேன். ஓகே, பாய்.